हेलो स्टूडेंट्स नाम इन क्लास पाकल एक्सरसाइज 8.4 ट्वेल्थ सम पाकलाम ना क्वेश्चन रीड पड़े पांग ए कॉइन इज टॉस्ड थ्राइस फाइंड द प्रोबेबिलिटी ऑफ गेटिंग एक्जैक्टली टू हिट्स आर अटलीस्ट वन टेल आर टू कॉन्सिक्यूटिव हिट्स अब तक ओकेवा सो कॉइन थ्री कॉइन टॉस पड़ा नम फर्स्ट सैंपल स्पेस एल सैंपल स्पेस ना आलरे चलिए एप्ली हच HT, TH, TT. So the two times will be three coins toss pandradana. Two coins ke evlo sample space ho, adhe eludita adhe repeat pannuvom. So next enna pannuvom, mele ella H, keela ella T puttuvoma last la. So idha enoda sample space enna varudhu, n of s enakku enna varudhu nu pathina 8 varudhu. Okay va. So idhu over. Next ama question enna ketirukanga na find the probability of getting exactly two hits unna or at least one tail or two consecutive hits indha mari moonu vishayam nammala ketirukanga so indha mari moonu vishayam kekkumbodhu nam ovvana first kandupidikkanum first enna thandirukanga exactly two hits nu question la thandirukanga so na first adu eduthukuren let a be the probability of getting exactly two hits ओके वा एक्जैक्टली टू हिट्स सो अपो एन ऑफ ए एन वरुण पारंगा फर्स्ट ए एड़ दिकों ए एन वरुण पाती ना टू हिट्स मतलब एक्जैक्टली ना करेक्टर एंड हेड दार को आदिकते एक्जैक्टली वर्ड मीनिंग है ना करेक्टर एंड हेड दार को ना ओके वा सो रेंड रेंड हेड ऐसे दिले ला रुकन पारंगी इधर लोना रेंड हेड रुके इंगो ना रेंड हेड रुके नेक्स्ट इधर ला वरे रेंड हेड रुका अपो मून ला मतलब ना रेंड रेंड हेड रुके अपो पाती ना हेच टी हेच टी हेच 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 HHT के वा अब n of a वंदे एनक्क 3 वरुदु अब p of a एनक्क एन्ना वरु n of a by n of s अब p of a वंदे एनक्क 3 by n of s वंदे 8 so 3 by 8 वरु next परंग next एनने केट्रुकांगा or at least one tail अबडीन केट्रुकांगा so b पतिंगा let b be the probability of getting at least one tail तंदुरुकांगा so at least one tail ने एनने देनक्क குறஞ்சபட்சம் ஒரு டெய்ல் இருக்கணும் ஒரு டெய்லுக்கு மேலே எவ்வளோ டெய்ல்ஸ் இருந்தாலும் எனக்கு ஓகே அதுதான் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒன் டெய்லுங்கிற மீனிங்கு ஸோ ஒரு டெய்லே இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ டெய்ல்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி எழுதிக்கிறேன் அப்படி பார்த்தா ஹெச்டிஹெச் வரும் இங்கே ஒரு டெய்ல் இருக்குது இங்கே ஒரு டெய்ல் இருக்குது இதுவும் வரும் டிடிஹெச் அட்லீஸ்ட் ஒன்னுனா ஒன்னுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இங்கே ரெண்டு டெய்ல் இருக்குது இதுவும் வரும் இந்த இதுவும் வரும் இது இதெல்லாமே வரும் எக்ஸப்ட் இது மட்டும் ஹெட்டு ஹெட்டு இதை தவிர மற்ற எல்லாமே எனக்கு வரும் அப்படி அதை தான் நீங்கள் பியில் எழுதியிருக்கேன் இதை தான் தூக்கி இங்கே எழுதியிருக்கேன் ஸோ என் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக உள்ள 7 இருக்குது அப்போ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் ஸோ என் ஆஃப் பி என்ன வரும் எனக்கு 7 பை என் ஆஃப் எஸ் வந்து 8 ஸோ இதுதான் நம்மளோட பி ஆஃப் பி ஓகேவா நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க டூ கான்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க இப்போ சி எழுதியிருக்கேன் பாருங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மூணாவது டூ கான்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க இப்போ லெட் சி பி த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டூ கான்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ் ஓகேவா ஸோ கான்சிக்யூட்டிவ்னாலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்து வர்றது பக்கத்து பக்கத்தில் வர்றதுதான் கான்சிக்யூட்டிவ்னு நம்ம சொல்லுவோம் ஸோ டூ கான்சிக்யூட்டிவ் ஹெட்னா ரெண்டு ஹெட்டு எங்கெங்கெல்லாம் பக்கத்தில் வருதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுறது ஓகேவா ஸோ அப்படி இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெட்டு பக்கத்து பக்கத்தில் வர்றது பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் வருதோ இது ரெண்டு ஹெட்டும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஹெட்டு பக்கத்தில் வருது அதுக்கப்புறம் இது ரெண்டும் கண்டினியூவாக வருது நம்மளுக்கு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படி வரல ஒரு ஹெட் இருக்குது இல்லைன்னா தள்ளி தள்ளி இருக்குது நம்மளுக்கு ஓகேவா ஸோ நம்மளுக்கு எது வரும் இது 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 இந்த மூணு தான் வரும் ஸோ அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன் ஹெச்ஹெச்ஹெச் டிஹெச்ஹெச் ஹெச்ஹெச்டின்னு ஸோ என் ஆஃப் சி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இருக்குது அப்போ பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் ஸோ 3/8 வரும் அப்போ பி ஆஃப் சி என்னது எனக்கு 3/8 ஓகேவா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு விஷயம் தந்திருக்காங்க எக்ஸாக்ட்லி டூ ஹெட்ஸ் ஒன்று அட்லீஸ்ட் ஒன் டெய்ல் ஒன்று நெக்ஸ்ட் டூ கான்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ்னு தந்திருக்காங்க ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஆர் ஓஆர் ஆர் ஆர்னு சொல்லி தந்திருக்காங்க க்வெஸ்சனில் பார்த்தா புரியும் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி டூ ஹெட்ஸ் ஆர் அட்லீஸ்ட் ஒன் டெய்ல் ஆர் டூ கான்சிக்யூட்டிவ் ஹெட்ஸ்ன்னு தந்திருக்காங்க ஸோ ஓஆர் தந்திருக்காங்க அப்படின்னாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மூணுக்கும் யூனியன் கண்டுபிடிக்க ஸோ அப்போ என்ன வரும் பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அந்த ஃபார்முலாவில் வருமா அது என்ன ஃபார்முலா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி
minus p of b intersection c plus p of a intersection b intersection c இப்படி வருமா சோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு நான் क्वेश्चनல தந்திருக்கேன் சாரி இன்ட்ரோடக்ஷன் வீடியோல தந்திருக்கேன் அத பாத்துக்கோங்க அந்த ஃபார்முலாவ சோ அதுக்கு நான் என்னென்ன விஷயம் கண்டுபிடிக்கணும் p of a p of b p of c கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் p of a intersection b கண்டுபிடிக்கணும் நீங்க டு ஃபைண்ட் னு எழுதிக்கோங்க டு ஃபைண்ட் வந்து p of a intersection b அப்ப a intersection b ஃபர்ஸ்ட் பாருங்க a intersection b னா இந்த a க்கும் b க்கும் எது எதெல்லாம் காமனா இருக்குன்னு பாருங்க இந்த HTH HTH காமனா இருக்கு THH THH காமனா இருக்கு அதுக்கு அப்புறம் HHT HHT காமனா இருக்கு சோ இந்த மூணுமே எனக்கு காமனா இருக்கு HTH THH HHT சோ இது மூணுமே எனக்கு காமனா இருக்கு A intersection B க்கு அப்ப n of A intersection B is equal to 3 அப்ப P of A intersection B எனக்கு என்னது n of A intersection B by n of S अब 3 by 8 वो P of A intersection B is equal to 3 by 8. Next to find B intersection C. सरिया, so B intersection P of B intersection C. अब B intersection C first எழுதணும். अब B को C के எதெல்லாம் காமனா இருக்குன்னு பாருங்க. இங்க HTH இருக்கு. இங்க ரெண்டு H வரது மட்டும் தான் இருக்கு. So ரெண்டு H வரது பாத்தீங்கன்னா இது ஒன்னு C, B, C, 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 C,
So, A intersection C na A ko C ko edhu idella common a irko adha nam kandupidikkanum. So, A pathina namakku inga iruka. So, A ko C ko edhu idella common a irukku nu pathina inda idu rendu mattum dhaan common a varudhu. THH HHT inge adha irukku. THH HHT idu varala enakku. Okay va? So, idu mattum dhaan common a irukum. THH HHT. So, N of A intersection C vandhu enakku 2. So, P of A intersection C is equal to 2 by 8 in varu. The formula na N of A intersection B by N of S in varu. So, 2 by 8 in varu. Ippa parunga, next enna kandupidikkanum? To find P of A intersection B intersection C. Ippa 3 ku common enna irukku nu paakanum. Okay, va? Ippa A intersection B intersection C is equal to enna varu? 3 ku edhu common irukku nu paathinga enakku? இந்த ரெண்டு இதுதான் காமனா வரும் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு மூணுக்குமே காமனா இருக்கும் இதுலயும் பாருங்க THH HHT இருக்கும் இதுலயும் THH HHT இருக்கும் ஓகேவா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயும் THH HHT இருக்கும் சோ இது மூணும் தான் எனக்கு காமனா வருது இது ரெண்டும் தான் மூணுக்குமே காமனா வருது சோ THH HHT னு வரும் அப்ப n of a intersection b intersection c வந்து 2 P of A intersection B intersection C is equal to N of A intersection B intersection C by N of S in varu. So, 2 by 8 in varu unakku. Okay, va? So, ippa nam formula theviyana ellame kandupidichiren. Ippa formula substitute pannalam. P of A union B union C is equal to P of A plus P of B minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C my plus sorry plus p of a intersection b intersection c okay va ipa p of a oda value enna enakku 3 by 8 p of b vandu 7 by 8 so 3 by 8 p of b vandu 7 by 8 p of c varunga plus p of c onnu varum so p of c oda value pathina 3 by 8 minus p of a intersection b iruka so a intersection b pathina 3 by 8 varadhu minus p of b intersection c pathina 2 by 8 minus p of a intersection c pathina adu 2 by 8 da varudhu plus a intersection b intersection c pathina adu 2 by 8 da enak varudhu okay va so ipa like terms la solve panikunga apdi paatha plus 3 by 8 minus 3 by 8 enak cancel aayirum ingeyum minus 2 by 8 plus 2 by 8 cancel aayirum balance pathina 3 by 8 plus 7 by 8 இங்க ஒரு minus 2 by 8 இருக்கா so அந்த minus 2 by 8 so denominator same ஆ இருக்கனால one time எழுதிக்கோங்க 3 plus 7 வந்து 10 10 minus 2 இது பாத்தீங்கன்னா 10 ல 2 பேசினா 8 by 8 வரும் so இது இதையும் cancel பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 அப்ப
அப்போ P of A union B union C is equal to 1. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஃபைனலாக கொஸ்டினில் என்ன சென்டென்ஸ் இருக்கோ அந்த மாதிரி சென்டென்ஸ் எழுதி நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஓகேவா? ஸோ இதோட உங்களோட 12th செம் முடிஞ்சு நெக்ஸ்ட் 13th செம் பார்க்கலாம். ஸோ இப்போ 13th செம் பாருங்கள், நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் ஏபிசி ஆர் எனி த்ரீ ஈவன்ஸ் சர்ச் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் ட்வைஸ் அஸ் தட் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஏ அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி இஸ் த்ரைஸ் அஸ் தட் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ and if p of a intersection b 1/6 p of b intersection c 1/4 p of a intersection c 1/8 p of a union b union c is equal to 9/8 p of a intersection b intersection c is equal to 1/15 then find p of a p of b p of c. okay va? ஸோ இதுதான் தந்திருக்காங்க. ஸோ அவங்க தந்திருக்க கிவன்லாம் நான் எழுதிட்டேன். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இன்டர்செக்ஷன் சி, இதெல்லாம் அவங்க குவெஸ்டின்லேயே தந்திருக்காங்க இந்த வேல்யூஸ்லாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் அவங்க என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி பி ஆஃப் சி இது மூணும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி குவெஸ்டினில் அவங்க ஒரு கீவேர்ட் மாதிரி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள், இஃப் ஏபிசி ஆர் எனி த்ரீ ஈவன்ஸ் சர்ச் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி is twice as that probability of A. Twice na 2 nu solirken, 2 times of P of A. Okay va? Probability of B is na is equal to twice as that of probability of A. Idu eluditan. Okay va? Adukapram parunga, and probability of C, so probability of C is equal is na is equal to thrice nu thandirukangala, so thrice na enna artham, 3 nu artham, thrice as that of probability of A. So, P of B is equal to 2 P of A, P of C is equal to 3 into P of A. இது வந்து அவங்க க்வெஸ்டின்ல வேர்டிங்ஸில் தந்திருக்காங்க, நான் இப்படி எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இதை வச்சு நான் இப்போ கண்டுபிடிக்க போனேன். ஸோ இப்போ பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு கலந்த மாதிரி இருக்கா, பி ஆஃப் ஏ யூனியன் பிசி இந்த மாதிரி இருக்கா. ஸோ இதுக்கு ஃபார்முலா எனக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நான் இப்போ வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஸோ என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிக்கு இதுதான் ஃபார்முலா, பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி பிளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இப்போ இதுக்கு வேல்யூஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னு எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இருக்கா, ஸோ இதனோட வேல்யூ என்ன எனக்கு 9/8. ஸோ 9/8 இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன, பி ஆஃப் ஏவோட வேல்யூ எனக்கு தெரியாது, ஸோ பி ஆஃப் ஏ அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸ் பி ஆஃப் பி இருக்கா, ஸோ பி ஆஃப் பிக்கு நான் என்ன வேல்யூ க்வெஸ்டினை தந்திருக்காங்க, 2 இன்ட்டு பி ஆஃப் ஏன்னு தந்திருக்காங்க. ஸோ இந்த பி ஆஃப் பிக்கு பதிலாக 2 இன்ட்டு பி ஆஃப் ஏ எழுதிக்கிறேன். அதே மாதிரி ப்ளஸ் பி ஆஃப் சி இருக்கா, ஸோ பி ஆஃப் சிக்கு பதிலாக 3 இன்ட்டு பி ஆஃப் ஏன்னு க்வெஸ்டினில் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை எழுதிக்கிறேன், 3 இன்ட்டு பி ஆஃப் ஏ. ஓகேவா? மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/6, B intersection C value என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4, minus A intersection B value பார்த்தீங்கன்னா -1/8, plus A intersection B intersection C ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/5. ஓகேவா? ஸோ 9/8 இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் P of A எல்லாமே காமனாக இருக்கா, ஸோ சேம் வேரியபிள்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஆட் பண்ணால் 2+3 5, 5+1 6, அப்போ 6 P of Aன்னு வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படியே வச்சுக்கோங்க, -1/6 -1/4 -1/8 +1/5 இருக்கா. ஸோ இந்த 6 பி ஆஃப் ஏ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ 6 பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடுற, இந்த 9/8 அப்படியே இருக்கும். 9/8 இது இந்த சைடு வந்துச்சுன்னா +1/6, இது +1/4, இது வந்து +1/8 ஆயிரும். இந்த சைடு கொண்டு வந்தால் இங்கே இருக்க +1/5 இந்த சைடு வந்துச்சுன்னா -1/5 எனக்கு ஆயிரும். ஓகேவா? அப்போ 6 பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்துடலாமே. இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு எல்சிஎம் எடுத்து எனக்கு 120 வருது. ஓகேவா? ஸோ நான் இங்கே எல்சிஎம் எடுத்து வச்சுருக்கேன், 86485 டினாமினேட்டர்ஸ்லாம் எடுத்து எழுதி இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இங்கே டினாமினேட்டரில் என்ன போட்டால் 120 வரும்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலிங் கிளி 12 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 120 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே டினாமினேட்டரில் 6 இருக்கா, ஸோ இங்கே 6 எது இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்னு பாருங்கள். எல்சிஎம்ல 2 & 3 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 6 வரும் இது ரெண்டும். ஸோ இதை மறைச்சிட்டா பேலன்ஸ் எனக்கு எனக்கு 5 2s are 10 10 2s are 20 இருக்கா. ஸோ மேலையும் கிளியும் 20 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே 4 இருக்குது டினாமினேட்டரில். ஸோ 4 எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4 வரும்னு பாருங்கள், 2 2s are 4. ஸோ இதை மறைச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது, 5 2s are 10
10 3s are 30. So, மேலையும் கீழையும் 30 எல்லாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை பண்ணுங்க. அதே மாதிரி 1 பை 8 இருக்கு. So, 8 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வரும்னு பாத்தீங்கன்னா பாருங்க இங்க 8 கூட எதை மல்டிப்ளை பண்ணா வரும்னு பாருங்க. 2 2 4 4 2 8. So, 15 ஐ மல்டிப்ளை பண்ணா எனக்கு மேலையும் கீழையும் 15 ஐ மல்டிப்ளை பண்ணா எனக்கு இது வரும். ஓகேவா? கீழ 120 வரும். So, if you have a manning, you can use the denominator 120. So, you can use the manning. So, you can multiply 9 into 12, 108, 1 into 20, 20, 1 into 30, 30, 1 into 15, 15, 1 into 8, 8. You can minus minus. Denominator is 120. Okay, so, you can add 173 minus 8. Okay, divided by 120. This is 6. P of A is equal to 173 minus 8 by 120. அப்ப 6 into P of A is equal to இது ரெண்டும் மைனஸ் பண்ணா எனக்கு 165 வரும் by 120 வரும். அப்ப P of A is equal to 165 by 120 into இங்க இருக்க 6 மல்டிபிளிகேஷன் இருக்குது இன்சைட் வந்துச்சுனா எனக்கு டிவிஷன்ல வரும். ஓகேவா? சோ 1 by 6 னா இருக்கு. சோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணீங்கனா இது வந்து 5 டேபிள்ல போகுமா? சோ 2 டைம்ஸ் வரும். இங்க பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 2 ஒரு 20 அவங்க எவ்வளவு டைம்ஸ் வரும்னா 4 டைம்ஸ் வருமா? சோ இது பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் வரும். 15 பேலன்ஸ் 133 வரும். சோ இது அகைன் 4 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 8 டைம்ஸ் வரும், இது 11 டைம்ஸ் வரும். சோ P of A is equal to 11 by 48. சோ P of A கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? P of A, P of B, P of C கண்டுபிடிக்கணுமா? சோ நெக்ஸ்ட் P of B பாருங்க. P of A தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் P of B ன என்ன வேல்யூ எழுதி வச்சிருக்கேன்? 2 into P of A ன எழுதி வச்சிருக்கனா P of B is equal to 2 into P of A. So P of B is equal to 2 into P of A வேல்யூ என்ன? 11 by 48. So இது again cancel பண்ணீங்க, இது 1 டைம்ஸ் வரும், இது 24 டைம்ஸ் வரும் 2 டேபிள்ல. அப்ப P of B is equal to 11 by 24 னு வரும். நெக்ஸ்ட் P of C ஓட வேல்யூ என்ன? எனக்கு 3 into P of A. So, இங்க ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன் 3 into P of A. So, 3 into 11 by 48. Again, 3 table cancel பண்ணீங்கன்னா இது 1 times வரும், இது 1 16 times வரும். So, 11 by 16 P of C. So, நீங்க therefore the value of ன்னு எழுதி சென்டென்ஸ்ல எழுதி எழுதுங்க. நான் சும்மா எழுதுறேன். P of A வந்து 11 by 48. P of B வந்து 11 by 24. P of C வந்து 11 by 16. So, இதுதான் உங்களோட final answer for the 13th sum. Next, 14th sum பார்க்கலாம். So, இப்போ 14th sum பாருங்க. 14th sumல என்ன சொல்லியிருக்காங்க? In a class of 35 students are numbered from 1 to 35. The ratio of boys and girls is 4:3. The roll numbers of the students begin with boys and end with girls. Find with the probability that a student selected is either a boy with a prime roll number or a girl with composite roll number or an even roll number அப்படின் கேட்டிருக்காங்க. So, ஒரு classல total 35 students இருக்காங்க. So, total 35 நான் n of s எனக்கு என்னது 35 வா? Next பாருங்க என்ன தந்திருக்காங்க? The students are numbered from 1 to 35. So, 1லந்து 35 roll number வருக்கு இருக்காம். The ratio of boys to girls is 4:3. So, boys கு girls குல் ratio எவ்வளவு தந்திருக்காங்க? Boys and girls. ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:3. ஓகேவா? த ரோல் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிகின் வித் பாய்ஸ். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க நம்பர்ஸில் பாய்ஸோட தான். ஸோ பாய்ஸ் முடிஞ்சது, அதுக்கப்புறம் கேர்ள்ஸோட ரோல் நம்பர் ஸ்டார்ட் ஆகுதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாய்ஸ் எவ்வளோ, கேர்ள்ஸ் என்னோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ரேஷியோவில் தந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன் பக்கத்தில். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். 4x ப்ளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 35. ஸோ பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்தால் தான் டோட்டல் 35. ஓகேவா? ஸோ இங்கே இருக்க பாய்ஸையும் இந்த கேர்ள்ஸையும் ஆட் பண்ணால் எனக்கு 35 வரும். ஸோ அதனால் இப்படி எழுதிக்கேன், 4x ப்ளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 35. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் 7x இஸ் ஈக்குவல் டு 35. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35/7. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் 5 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 5. ஸோ இப்போ பாய்ஸுங்கிறது வந்து 4, கேர்ள்ஸுங்கிறது 3. ஓகேவா? நீங்கள் வந்து எழுதிக்கோங்க, boys is equal to 4x, girls is equal to 3x னு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ பாய்ஸ் என்னது நம்மளுக்கு? 4x.
So 4 into 5 is 20. So boys 7 is 20. Adhe mari girls 3x. So 3 into 5 15. So girls pathinga enakku total 15 irukanga. So boys vandu 20, girls vandu 15. Okay va. So next parunga. So ipa parunga nammalku boys evlo irukanga 20, girls evlo irukanga 15 irukanga. Okay va. So ipa parunga boys evlo 20 ah, so na edhikiren boys is equal to roll number 1 irundha 20, roll number 20 varaikku boys da irupanga. So 1 2 3 4 etc. up to 20 varaikum boys da irupanga seriya. Total 35 students illa boys pathinga 20 members irukanga, 20 boys irukanga. Appo first boys oda roll number da start aadun question la solliranga. Appo 1 la irundha 20 varaikum boys irupanga. Okay va. Appo girls pathinga 21 la irundhu irukum, 21 22 23 etc. 35 varaikum girls irupanga. So 15 girls mathama, appo 21 la irundhu 35 varaikum inda roll number girls oda roll numbers ah. So, அவங்க தந்தாலும் நான் இது எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. எதுக்கு probability கண்டுபிடிக்கணுமா? Find the probability that a student selected is either a boy with a prime roll number அப்படினு தந்திருக்காங்க. So, boy with a prime roll number. So, boys ஓட roll number எல்லாம் இங்க இருக்கு. இல்ல prime numbers எல்லாம் எது அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேவா? So, அத நான் கண்டுபிடிக்க போறேன் ஃபர்ஸ்ட். So, let A be the probability of getting a boy with a prime roll number கேட்டிருக்காங்க. So, 1 ல இருந்து 20 வரைக்கும் உள்ள prime numbers எல்லாம் எழுதுங்க. அப்ப என்ன வரும்? 2 3 5 7 அதுக்கு அப்புறம் 8 9 வராது, 10 வராது, 11 13 6 17 19. So, this is the prime numbers. Now, prime numbers are already in the order. So, we will count 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8. So, P of A is equal to N of A by N of S. So, 8 by total of students are 35 students. So, 8 by 35. So, next, we will P of A. Next, girl with a composite roll number. Okay, va. Second, girl with a composite roll number. So composite roll number ने इन्ना ना prime number इल्ला मत्ता numbers ला इरुकला prime number मट्टू इल्ला मा वेरे इरुकर इल्ला numbers में नम एन्ना सुलुवां composite number नु सुलुवां. Okay वा, पेंदन द number वरून पार. So इतला composite numbers यल्दनु यार कन पतिंगे girls कु boys किल्ला. So girls ओड़ roll numbers ला इरुका composite numbers ला ना यल्दनु. Okay वा, पुरुंजुदा? अप्पो इतला इरुका composite numbers ना prime number तवर मत्ता इल्ला number में ना composite. So 21 वंदु ஒரு காம்போசிட் நம்பர், 22 வந்து காம்போசிட் நம்பர், 23ங்கிறது எனக்கு பிரைம் நம்பர். ஸோ 23 வராது, 24 வரும், 25 வரும், 26 வரும், 27 வரும், 28 வரும், 29ங்கிறது எனக்கு ஒரு பிரைம் நம்பர், ஸோ வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 வரும், 31 பிரைம் நம்பர், ஸோ எனக்கு வராது. 32 33 34 35. ஸோ இது எல்லாமே எனக்கு காம்போசிட் நம்பர். ஸோ என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8, 9, 10, 11, 12 இருக்கு. So, P of B is equal to எனக்கு என்ன வரும்? 12 by 35 வரும் எனக்கு. Okay, வா. So, next C. So, third என்ன தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா even roll number கேட்டிருக்காங்க. Okay, வா. அப்போ let C be the probability of getting an even roll number. சரியா? அப்போ 1 ல இருந்து 35 வரைக்கும் உள்ள even numbersல எழுதணும். Okay, வா. So, total தான் கேட்டிருக்காங்க. சரியா? இது மட்டும் boys, girls தனியாவெல்லாம் கேட்கல, டோட்டலாக அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? டோட்டலானா 1 ல இருந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் உள்ள ஈவன் ரோல் நம்பர்ஸ்ல எழுதணும். அப்ப என்னது ஈவன் நம்பர்ஸ்? ஈவன் நம்பர்ஸ் தெரியல, 2 4 6 அதுக்கப்புறம் என்ன ஒரு 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34. ஸோ 35 வரைக்கும் தான், 34 தான் எனக்கு லாஸ்ட் ஈவன் நம்பர், 35 வந்து எனக்கு ஆட் நம்பர். அப்போ என் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 வருது. ஸோ பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 17 பை 35 வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். சாரி, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறதுலாம் பாருங்கள். ஸோ ஏ வந்து ஃபுல்லாக பாய்ஸு, பிங்கிறது வந்து ஃபுல்லாக கேர்ள்ஸு. ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக எதுவுமே இருக்காது. அப்போ இது வந்து ஜீரோ. அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எனக்கு என்னதாக தான் இருக்கும்? ஜீரோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி வரும்.
So B கும் C குள்ள காமனா இருக்க நம்பர்ஸ்ல பாருங்க B intersection C is equal to என்ன வரும் பாருங்க 22 ஒன்னு 24 26 28 30 32 34 இந்த நம்பர்ஸ்ல எனக்கு காமனா வரும் ஓகேவா ரவுண்ட் பண்ணிருக்கிறதுல எனக்கு காமனா வரும் சோ பாருங்க என்னென்ன வருது 22 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 22 24 26 28 30 22 24 26 28 30 32 34 okay, so B intersection C n of B intersection C 1 2 3 4 5 6 7 வருது அப்ப P of B intersection C வந்து 7 by 35 எனக்கு வரும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் A intersection C கண்டுபிடிக்கணும் டு ஃபைண்ட் A intersection C, P of A intersection C. So A intersection C na A ko C ko common arka numbers le eludunga. So A ko C ko common arka number pathinga 2 mattum dhaan common arka. So idellame prime numbers, ellame even numbers. So 2 mattum dhaan rendume common arka. So A intersection C is equal to 2. Appa N of A intersection C is equal to 1. Appa P of A intersection C is equal to 1 by 35 nu varu enak okay. Okay, va? So next to find P of A intersection B intersection C. So, 3 kum common a enna irukku appdin kandupidikna. Okay, va? Is equal to. So, A, B, C, 3 kum common a enakku onnume illa. So, 0 varum. Appo P of A intersection B intersection C enakku enna da varum? 0 da varum. Idhukku idhukku edhume common a illa. அதே மாதிரி இது மூணு கம்பேர் பண்ணும்போது நமக்கு எதுவுமே காமனா இருக்காது சோ A இன்டர்செக்ஷன் B வந்து 0 இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க சோ இப்போ பாருங்க நான் ஃபார்முலா எழுதி இருக்கேன் P of A union B union C க்கு ஃபார்முலா எழுதி இருக்கேன் ஃபார்முலா எழுதி வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் P of A ஓட வேல்யூ 8/35 P of B ஓட வேல்யூ 12/35 பிளஸ் P of C ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 17/35 வருது மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B ஓட வேல்யூ 0 சோ இங்க வந்து 0 minus p of b intersection c value வந்து எனக்கு 7/35 minus p of a intersection c ோட value எனக்கு 1/35 plus p of a intersection b intersection c ோட value எனக்கு 0 வருது ஓகேவா சோ இதெல்லாம் நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க 8/35 plus 12/35 plus 17/35 இது ரெண்டும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும் மைனஸ் 8/35 னு வரும் சோ டினாமினேட்டர் சேமா இருக்கனால இது ரெண்டும் ஆட் பண்ணி அதே சைன் போட்டுக்கறேன் ஓகேவா சோ இப்போ பாத்தீங்கன்னா 8 இதெல்லாம் காமனா இருக்கனால நான் காமனா எழுதிட்டேன் டினாமினேட்டர் சேமா இருக்கனால சோ 8 plus 12 வந்து எனக்கு 20 20 plus 17 எனக்கு என்ன ஆயிரும் 37 ஆயிரும் 37 minus 8 சோ இது ரெண்டும் மைனஸ் பண்ணா எனக்கு 29/35 னு வரும் ஓகேவா So, this is P of A union B union C. Okay, va? So, this is our final answer for the 14th sum. This is the exercise mudunchu. Let us doubt na comment pannunga. In exams, next class, we will see the next video. So, example sums will see the next video. Thank you.